ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுப்பா ஒரு ஹாப்பி எபிசோட்ல நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் வில் கோ டு தி ரவுண்ட். என்ன ரவுண்ட் அப்படினு உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய மூணாவது சுற்று சுட்ட கதை. சுட்ட கதையில இந்த ஸ்கிரீன்ல 10 சம்பந்தமே இல்லாத படங்கள் உங்களுக்காக வரப்போகுது. அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அழகான கதையாக நீங்க நரேட் பண்ண போறீங்க. சுவாரஸ்யம், விறுவிறுப்பு, காமெடி, ஹாரர், ரொமான்ஸ் அப்படின்னு எந்த விஷயம் வேணாலும் நீங்க அதுல போடலாம். அழகான கதைக்கு அதிகமான மதிப்பெண்கள். ஓகேங்களா? சுட்ட கதையில நீங்க ஜெயிக்க போகும் பரிசுகள் ஆலா சேஞ்ச், தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், பீன் பேக், வாட்டர் பியூரிஃபயர் அண்ட் வெஜிடபிள் சாப்பர். சுட்ட கதை ரவுண்டுக்கு லாஸ்ட் ரவுண்டோட வின்னர் சுஜு நீங்க தான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் இதோ. இங்க வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து பாம் வச்சிட்டாங்க. ஸோ வந்து சூப்பர்மேன் வந்து அதுக்காக அந்த பாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. போன பிறகு போயிட்டே இருந்தாரு. அப்ப அந்த பாம்பை பார்த்துட்டாரு. அந்த பாம்பை பார்த்தோன்னா அந்த பாம்பை அந்த பாம்பை வந்து கண்டுபிடிச்சோன்னா அந்த அவங்க அங்க இருக்க மீன்ஸ் அவங்களோட கண்டுபிடிச்சோன்னா அவங்க எல்லாம் வந்து அங்க இருந்த அந்த இவங்க எல்லாம் வந்து ஆய் கண்டுபிடிச்சாரே கண்டுபிடிச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அப்படியே இது பண்றாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன பிரைஸ் இந்த கேப். ஸோ இதை 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 பார்த்துட்டு எப்படி இந்த கேப் வந்து சூப்பர் மேனுக்கு போகலாம், ஏ இதை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த பாம்பை வந்து நல்லா செட் பண்ணுறதுக்காக அவர் சைக்கிளில் போகிறாரு. சைக்கிளில் போய் இந்த சூப்பர் மேனை கொல்லான்னு போகிறாரு. அதுக்குள்ளேயே அது வந்து சைக்கிளில் இதெல்லாம் ஒத்து வர்றதுன்னு சொல்லிட்டு லைக் அவங்க வந்து ஒரு கார்ல கார்ல அப்படின்னு ரோட்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு கார்ல. செம்ம கதை சுஜு, என்ன செம்ம தெரியுமா? எனக்கு பயமே வந்துச்சு பாம்பு வச்சிருப்போம். வெரி கிரியேட்டிவ் ஸ்டோரி. கேப் கீப்பின் போட்டு பா, அமேசிங் அமேசிங். அடுத்தது வந்து இந்த ரவுண்ட்ல செகண்ட் பொசிஷன்ல இருந்தது சில்வியா, நீங்க தான். உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் இதோ. நம்ம கதை இந்த சீனரில தான் ஆரம்பிக்குது. இந்த ஃபால்ஸ் கிட்ட தான் வந்துட்டு பவர் ஸ்டார் என்ன பண்ணாரு, டான்ஸ் ஆடிட்டே இருந்தாரு. அவர் அப்படியே ஆடிட்டே இருக்கும் போது அவர் மெய் மறந்து அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பாம்பு வந்துருச்சு. இவர் உடனே சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஆடுறத வந்து இந்த பாம்பு கெடுத்துட கூடாது அப்படின்றதுக்கு அந்த பாம்பு கொல்றதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்தாரு. ஆனா அது அப்படியே கொல்லலாம்னு போகும்போது தமனா பத்துட்டாரு. உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், சரி பாம்பு அப்படியே விட்டுட்டு சரி தமனாவோட அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு அப்படி தமனாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்படியே மைக்ல பாட்டு பாடுறாரு. உடனே அப்புறம் தமனாவும் சரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த பிராண்ட் சுட்கேஸ் தான் வாங்கி ரெண்டு பேரும் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு சரி ஓகே ஜாலியா எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அவ்வளவுதான் போச்சு. சரி இன்னும் பவர் ஸ்டார் நம்ம கிடையாதுன்ட்டு சாப்பாடு பாய்ச்சன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்க. உடனே அப்புறம் தமிழாவை பவர் ஸ்டாரும் ஜாலியா பிளைட்ல அப்படியே பறந்து போயிட்டாங்க. ஒரு அழகான லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரி நரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா நயன்தாரா பாவம் அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டாங்க. அது நானே எதிர்பார்க்கல, நீங்களே நினைக்கல. ஆனா பவர் ஸ்டாரால மட்டும்தான் பைத்தான கொள்றது சேஃப்டி பின் எடுக்க முடியும். குத்துறாராமா அவரு. வெரி வெல் டன் சில்வியா, வெரி நைஸ் ஸ்டோரி, நல்ல அழகான லவ் ட்ரையாங்கிள். தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது சாரதா, நீங்க தான். ஆர் யூ ரெடி சாரதா? உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் இதோ. நான் அழகா அந்த மரத்துல எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பார்த்தோன்னா ஒரு கார் அப்படியே அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. யார் அதில் வரான்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்ம வடிவேல் வராரு. ஐயோ சான்ஸே இல்லை, இவ்வளோ அழகாக இருக்காருன்னு அவரே பார்த்து மெய்மருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஹாலிவுட்டில் நான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா பண்ணுறது, என்ன படம் கேட்டபோது ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறாரு. ஓகே இந்த படம் எப்படி ஹிட் ஆகுனே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். சரி என்னால் முடிஞ்சது, நான் கோயிலெல்லாம் போய் சாமிலாம் கும்பிட்டு அவர் படம் எப்படியாவது ஹிட் ஆகணும் கடவுளே அப்படிங்கிறேன். பார்த்தனா அந்த படம் சூப்பர் ஹிட்டு. நாங்களே எதிர்பார்க்கல, டே என்னடா நடக்குதுங்க, சரி நடத்துமா அப்படின்னு பார்த்தனா கடைசியில் பார்த்தோன்னா அங்கே எல்லாருக்குமே தண்ணி சேவ் பண்ணாங்க. அதில் எல்லாமே மிக்சிங் கலந்து அப்படியே கொடுத்தாங்க. அது குடித்ததில் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. ஐயோ இது கொலை கேஸ் ஆகிடுமே, என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த பிளானட்லேயே நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படியே மார்ஸுக்கு கிளம்பி போயிட்டார். கூட என்னையும் அழைச்சிட்டு போயிட்டார். சாரதா, நீங்க வைகை புயல் அவர்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபேனாக இருப்பீங்கன்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஃபேனாக இருந்திருக்கீங்க. ஃபுல் ஸ்டோரியுமே அவரோட படம் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா கடைசியில எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போனாங்க? அந்த பார்ட்டியில தான் ஏதோ ஆயிடுச்சு. அது அவரோட ஆப்போனன்ட் கேங் ஏதோ பண்ணிட்டாங்க. பரவாயில்ல சாரதா, எல்லாரும் சரியாயிட்டாங்களே. இப்போ மார்ஸ் போயிட்டோம். மார்ஸ் போயிட்டோம், எர்த்ல இல்ல.
இப்போ நாமளும் எர்த்ல இல்ல. நீங்க சொல்ற கதையெல்லாம் பார்த்தா நானும் பிளானட் மார்ஸ்க்கு போயிருந்தா நல்லது. வெரி வெல் டன் சார்தானா.